ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். மூணு மீன் நல்ல பெருசாக அழகாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி வந்து மீன் பொழிச்சது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பொழிச்சது தான் செஞ்சுருக்குறோம். அது எப்படி செஞ்சுருக்குறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. மீன் வறுக்கிறதுக்காக எப்படி நம்ம மசால் செய்வோமோ அதே மாதிரி தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து 1 சிட்டிகை எடுத்துருக்கிறேன், உப்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதோட 1 எலுமிச்சம்பழம் நல்லா புளிஞ்சு விட்டு மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து மீனில் நல்லா தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி மீன் வாங்கி நல்லா கழுகி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து பாருங்கள், இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்ம போடுற மசால் வந்து இந்த மீனுக்குள்ளே போய் சேரும். இப்போ நான் அந்த மூணு மீனுக்குமே வந்து மசால் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அது வந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அதில் வந்து தேங்காயை வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதோட சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதோட கருவேப்பிலை 1 கொத்து, நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி இதை வந்து எடுத்துக்கலாம். மசாலா, வெங்காயம் இதெல்லாமே வந்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து 2 சின்ன தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி அதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நான் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் ஊறி நல்லா ரெடியாக இருக்குதுங்க. இப்போ வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சு நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். மீனை வந்து 2 பக்கமும் 2 நிமிஷம் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், மீனும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ லாஸ்ட் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை இலையை வந்து அடுப்பில் லைட்டாக வாட்டி எடுத்துருக்கிறேன். ஏன்னா மீன் பொழிச்சதுக்கு இந்த வாழை இலையில கட்டி தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ மடக்கும் போது வாழை இலை வந்து கிளியாமல் இருக்கிறதுக்காக வாட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அந்த வாழை இலை மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து நான் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே மீன் வச்சு மீனுக்கு மேலேயும் இந்த மசாலா வச்சு நல்லா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஃபஸ்ட் டைமாக நான் செய்கிறதுனால எந்த சொதப்பலும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஹெல்ப்புக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டு தான் வந்து நான் கூப்பிட்ருக்குறேங்க. மீனுக்கு வந்து மசாலா வந்து நல்லா தடவியாச்சுங்க. இப்போ வந்து வாழை இலையை வந்து மடக்கி கட்டி மறுபடியும் வந்து தோசைக்கல்ல வந்து வச்சு மூடி எடுக்கணும். இப்போ வாழை இலையை வந்து கட்டிடலாம். 2 மீன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கட்டி கொடுத்துட்டாருங்க. இப்போ நான் வந்து அந்த 1 மீனை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நானும் வந்து அழகாக கட்ட போகிறப்போ அவர் கட்டின மாதிரியே நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. சூப்பராக நானுமே கட்டிட்டேன். 3 மீனுமே வாழை இலையில் கட்டி ரெடியாக இருக்குதுங்க. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு 1 சொட்டு எண்ணெய் விட்டுருக்கிறேன். தோசைக்கல் காஞ்சதும் இப்போ வந்து 2 மீன் வந்து அதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது மூடி போட்டு மூடிக்கலாம். 10 நிமிஷம் கழித்ததும் அதை திருப்பி இன்னொரு பக்கம் வச்சு அதையும் வந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 10 நிமிஷம் வேக வச்சு இப்போ வந்து எடுத்துருக்கிறேன். 2 பக்கமே 10-10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ வந்து மீன் பொழிச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேங்க. ஃபஸ்ட் டைம் தான் இது செய்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துடலாம். வாழை இலையை ஓப்பன் பண்ணும்போதே கம கமன்னு வாசம் வருதுங்க. இப்போ வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். வாவ், வாழை மீன் பொழித்தது வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி 1 மீன் வந்து டேஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ இது வந்து வீடியோக்காக தான் உங்களுக்கு காட்டுறேங்க. சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைமே வந்து கலக்கலாக பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். MRNC ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.